வணக்கம். நல்ல மழை ஆரம்பித்த நம்ம எதையும் நிறுத்தக்கூடாது. இந்த மழையை கொடுத்த இறைவனுக்கு கோடி கோடி நன்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், உளவியல் ரீதியான மன தொடர்பு. என்ன சார் டாப்பிக்கே வித்தியாசமாக இருக்குது? இந்த உலகத்தில் சூப்பரான விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது சிம்பிள் கான்செப்ட், பட் ஆழமான கருத்து இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வானலாவிய வெற்றி, ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு அது கூட ஒரு மென்டல் அசோசியேஷன், சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், மன ரீதியான ஒரு தொடர்பு அதுக்கு இருக்குது. ஒரு உணர்வை வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், குயிக் எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். தண்டூரி சிக்கன் அப்படின்னா நிறைய பேருக்கு வாவ் சூப்பர் அப்படின்னு இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க மன்னிக்கணும், மேபி பன்னீர் டிக்கா அல்லது கோபி மஞ்சூரியன் அப்படின்னா வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சிலருக்கு வந்து உப்மா அப்படின்னா மூஞ்சி உப்மாவா அப்படின்ற மாதிரி மாறும். என்ன நடக்குது அப்படின்னா, தண்டூரி சிக்கனுக்கோ அல்லது கோபி மஞ்சூரியனுக்கோ நம்ம நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் வச்சுருக்கோம், ஒரு உணர்வை தொடர்பு வச்சுருக்கோம். அது கூட அதே மாதிரி உப்மான்னு சொல்லும்போது அப்படியே மூஞ்செல்லாம் மாறி வேறு ஒரு உணர்வை அதோட சிங்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, நல்ல சப்ஜெக்ட் பிடிக்காத சப்ஜெக்ட் இல்லையா, பிடிச்ச உணவு பிடிக்காத உணவு, டுடூ லிஸ்ட் போடுறது டுடூ லிஸ்ட் போடுறதா, அந்த மாதிரி பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லி அந்த அசோசியேஷனை மாற்றிட்டு இருக்கோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மன உறுதி பற்றி ரீசெண்டாக தான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் ரொம்ப நாள் ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் அதனால் சக்ஸஸ் கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கான மென்டல் அசோசியேஷன், சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. வேறு ஏதோ நெகட்டிவான ஒரு உணர்வை அதோட நீங்கள் சிங்க் பண்ணியிருக்கிறனால தான் நீங்கள் எப்போ ட்ரை பண்ணும்போது முழு ஈடுபாடு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பேஷனோட நம்மளால் பண்ண முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கிற விஷயத்துக்கு எதுக்கெல்லாம் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது குடும்பத்தில் இருக்க மனிதர்களை பொறுத்து இருக்கலாம், டுடூ லிஸ்ட் போடுறதுல இருக்கலாம், டெய்லி காலை சீக்கிரம் எந்திரிக்கிறதுல இருக்கலாம், அல்லது வாக்கிங் போகிறதுல இருக்கலாம், இல்லை ஜாகிங் போகிறதுல இருக்கலாம், எனி திங் ரிலேட்டட் டு எனி ஒர்க். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கான்செப்ட் நல்லாயிருக்கு, அருமையான கருத்து, இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறத விட இந்த கருத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க, அதனால் என்ன பிரயோஜனம் அல்லது வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன். உங்கள் முன்னேற்றத்திற்கான நண்பன் ஜேம்ஸ் வினீத்.